வடக்கு கிழக்கே தீர்க்கப்படும் வக்கிரங்கள். வடக்கு கிழக்கை ஆக்கிரமித்து தமிழ் மக்களை நசுக்க நினைக்கும் இந்த பேரினவாத அரசுக்கு தமிழ் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றே தமிழர் தரப்பு ஒவ்வொரு தடவையிலும் தேர்தலில் குதிக்கிறது. கழுதை தேய்ந்து கட்டரும்பானதற்கு ஒப்பான அந்த பேச்சுக்காக கிடைக்கின்ற வாக்கும் சரி ஆசனங்களும் சரி குறைந்து கொண்டே வருகின்றது. அதே நேரத்தில் எதிர்ப்புணர்வுகளால் உசுப்பேற்றுபவர்களுக்கு ஆசனங்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. அதற்கு நடந்து முடிந்த தேர்தலும் நல்லதொரு சாட்சி. பாரபட்சம் காரணமாகவே நமது நாட்டில் இனப்பிரச்சினை கோரம் கொண்டது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் அவரவர் நலன்களை முன்னிறுத்துவதால் தான் தொடர்ந்தும் பேரினவாத அரசின் அடக்குமுறைகளும் உரிமை மறுப்புகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ராஜபக்ச ஜனாதிபதியானதை அடுத்து கிழக்கிற்கென தனியாக உருவாக்கப்பட்டுள்ள தொல்பொருள் ஆய்விற்கு பொறுப்பான ஜனாதிபதி ஆணைக்குழு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இல்லாமல் பெரும்பான்மை இனத்தினை பிரதிபலிக்கின்ற பௌத்த மதம் சார்ந்த இராணுவ மயத்தனத்தோடுதான் செயற்பட தொடங்கியது. அதற்கெதிரான குரல் எழுப்புதல்களை அரசு சார்பானவர்கள் யாரும் செய்யாமை அதற்கு இன்னமும் உரம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. வரும் எதிர்ப்புகள் தமிழ் தரப்பால் மாத்திரமே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கிழக்கு வாழ் தமிழ் மக்களின் புராதன பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் மத அடையாளங்களை இல்லாமல் செய்து பெரும்பான்மை இன மக்களது பௌத்த மத அடையாளங்களை நிறுவுவதற்கான ஒரு ஏற்பாடாகவே இதனை அனைவரும் அறிவர். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கொண்டுவரப்பட்ட நல்லிணக்க நீதி பொறிமுறையில் இருந்து இலங்கை தன்னிச்சையாக விலகியமை மற்றும் தமிழ் இளைஞர்களை மிருசுவில் படுகொலை செய்ததற்காக நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவ அதிகாரியை ஜனாதிபதி பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்தமை போன்ற விடயங்களானது இலங்கையில் தமிழ் மக்களுக்கான நீதி தொடர்ந்தும் மறுக்கப்படுவதனை காட்டுவதாக உள்ளது. வகையில்தான் இலங்கை அரசானது பெரும்பான்மை இன மக்களுக்கும் பௌத்த மதத்திற்கும் முன்னுரிமை அளித்து ஏனைய இன மக்களினது மதங்களையும் அடக்கி ஒடுக்குவதற்கான செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றது. தமிழ் மக்களுக்காக தொடர்ந்தும் தமிழ் தரப்பு கொடுத்து வரும் பாரிய எதிர்ப்பு காரணமாக இத்திட்டங்களை பூரணமாக நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாமல் உள்ளன. இத்தகைய சூழ்ச்சிகளில் அரசு இன்னமும் வெற்றி பெறவில்லையாயினும் தமிழ் அதிகாரிகள் நாட்டின் பிரதான அமைச்சுக்களில் உள்நுழைவுகளையும் தடுக்கும் கைங்கரியம் ஒன்று அண்மையில் அரங்கேறியது. இலங்கை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் மே மாத தீர்மானத்திற்கமைய பதவி உயர்த்தப்பட்ட 5 தமிழ் பேசும் அதிகாரிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து தலைநகருக்கு சென்று கடமை பொறுப்பேற்க முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர்.
தொழில், சமூர்த்தி, விமான சேவைகள், நகர அபிவிருத்தி, நீர்ப்பாசனம் ஆகிய அமைச்சுக்கள் அடங்கும். அதில் நீர்ப்பாசன அமைச்சுக்கு நியமனம் பெற்ற ஒரு முஸ்லிம் அதிகாரி மாத்திரம் வேறு ஒரு அமைச்சுக்கு இணைப்பதற்கு சில நாட்களில் அனுமதிக்கப்பட்டார். ஏனையவர்கள் பல முயற்சிகளின் பின்னர் பொது நிர்வாக அமைச்சில் கையொப்பமிடுவதற்கு பணிக்கப்பட்டுள்ளார்கள். பொதுச்சபை ஆணைக்குழுவினால் வெற்றிடங்களாக அறிவிக்கப்பட்ட அமைச்சுக்கள் நாட்டின் முக்கிய அமைச்சுக்கள். அவை சிங்கள மொழி மூலம் கடமையாற்ற வேண்டியவை என்ற ஒரு காரணத்திற்காகவே இந்த அதிகாரிகள் பணிப்பாளர் நாயகங்களாக கடமையை ஏற்க முடியாத நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சேவை நிலைய வெற்றிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட பின் பொதுச்சேவை ஆணைக்குழு நியமித்ததன் பின்னர் பொது நிர்வாக அமைச்சு அதற்குரிய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற தவறியிருக்கின்றது. இது வெறும் தட்டிக்கழிப்பல்ல என்பது மாத்திரம் வெளிப்படையாக தெரிந்தாலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் கவனமற்றிருக்கின்றார். இது ஏதோ அவரின் கடமை தவறல் என்று விட்டுவிட முடியாத ஒன்றாகும். இதில் நாட்டின் பெரும்பான்மை அரசியலே இருக்கின்றது என்பது மட்டுமே பெரும் உண்மை. குறிப்பிட்ட அமைச்சுக்கள் நாட்டின் முக்கிய அமைச்சுக்கள். சிங்கள மொழியை பிரதானமாக கொண்டு செயற்பட வேண்டியவை. அவற்றுக்கு தமிழ் பேசுபவர்களை நியமனம் செய்வது முடியாது என்றால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் பேசும் மக்களை பெருவாரியாக கொண்டது. அங்கு சிங்கள மொழியை பேசும் தமிழை சிறிதும் தெரியாத அதிகாரிகளை பிரதம செயலாளர்களாக கொண்டு செயற்பட முடியுமா என்பதே கேள்வி. முடக்குதிரைக்கு நொண்டி சாட்டு சொல்லும் அரசாங்கம் எவ்வாறு நாட்டில் நல்லிணக்கத்தினை பற்றி பேச முடிகின்றது என்பதுதான் இங்கு முக்கிய கேள்வி. ஆங்கிலேயர்களது ஆட்சியில் இருந்து 1948 நாடு சுதந்திரம் பெற்ற போது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு பலவந்தமாக திணிக்கப்பட்டது. 1949 இந்திய வம்சாவளி தமிழர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. இக்கால பகுதியிலேயே அரசு ஆதரவுடன் தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மை இனத்தவர்களை குடியேற்றும் திட்டங்கள் தீவிரமடைந்தன. அப்போதிலிருந்து தமிழ் மக்களின் வரலாற்று வாழ்விடமாகிய வடக்கு கிழக்கின் இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கும் முனைப்புடன் திட்டமிட்ட அரசு ஆதரவு சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றன. மற்றும் 1983 ஆகிய ஆண்டுகளிலும் அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாகவும் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட வன்முறை இனக்கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அரசு எவ்வித பாதுகாப்பையும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வழங்கவில்லை, மாறாக இன்னல்களையே கொடுத்த வண்ணம் இருந்தது. இரண்டாயிரத்தி 2009 ஆயுத யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் கூட ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு பெருமளவு தன்னாட்சி அதிகாரத்தினை வழங்கும் ஒரு மாற்று அரசியல் ஏற்பாட்டினை பெற காலங்காலமாக பலமுறை முயற்சிகள் நடைபெற்றன. அடுத்தடுத்து ஆட்சி செய்த அரசாங்கங்களுடன் பல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் தேசிய இனப்பிரச்சினை இன்னமும் தீர்க்கப்படாததாகவே இருக்கின்றது.
சமத்துவம், சமாதானம் மற்றும் பாதுகாப்பு என்பவற்றை உறுதிப்படுத்தும் ஓர் அரசியலமைப்பு கட்டமைப்பின்றி பல்லின சமூகம் ஒன்றில் ஜனநாயகம் செயற்பட முடியாது என்பது தமிழர் தரப்பினூடாக நிலைப்பாடாக இருந்தாலும் நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை நாட்டில் காணவில்லை. தொடர்ந்தும் நடைபெறும் பாகுபாடுகள், பாரபட்சங்கள், அதற்கான சிறு சமிக்கைகள் கூட இல்லை என்பதை நிரூபித்த வண்ணமே இருக்கின்றன. இனப்பிரச்சினைக்கான தீர்வானது கடந்த காலத்தை கையாளுதல் என்ற விடயத்தில் போரினால் வடக்கு மற்றும் கிழக்கில் ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றமானது இப்பிரதேசங்களில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் வாழ்க்கை தரத்தை மீள்கட்டியெழுப்புதல் என்பது தாக்கத்தை செலுத்துகின்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. காணாமல் போனவர்களின் அலுவலகம் மற்றும் இழப்பீடு வழங்கும் அலுவலகம் ஆகியவற்றின் இயக்கம் திருப்திகரமானதாக இல்லை. நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் இன்னமும் நிறைவேறவில்லை. இனக்கலவரத்தின் வரலாறாக தமிழ் மக்கள் அனுபவித்த மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்களுக்கான நீதி விட்டுக் கொடுப்பற்றதாகவும் அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் இன்றியமையாததாகவும் இருக்கின்றது. இழப்பீடுகள் போரில் குடும்ப உறுப்பினர்களையும் அன்புக்குரியவர்களையும் இழந்த அனைவருக்கும் அவர்களை நினைவு கூற உரிமையுண்டு. யுத்தம் முடிவடைந்ததிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்கள் நினைவேந்தல் நடவடிக்கைகளில் சுதந்திரமாக ஈடுபடுவதை அரசு தடுத்துள்ளது. இதன் மூலம் அவர்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்து வரும் வேதனை உணர்வும் அதிர்ச்சியை அதிகரித்துள்ளது. தமிழ் மக்களின் நினைவு கூறும் உரிமை மதிக்கப்பட வேண்டும். இதிலும் பாரபட்சமே காட்டப்படுகின்றது. முரண்பாடுகள் வலுப்பெறுவதற்கு படியெடுத்துக் கொடுக்கின்ற அரசாங்கத்தில் பரஸ்பரம் விட்டுக் கொடுப்பென்பதற்கே இடமில்லை. பாரபட்சம் ஒன்றே ஆக்கிரமிப்பாகின்றது. இவ்வாறான பாரபட்சங்கள் காலம் காலமாக நடைபெற்று வந்திருந்தாலும் இப்போது நடைபெற்றிருப்பது ஒரு வரலாற்று உதாரணமாக கொள்ளப்படலாம். இவ்வாறு இருப்பதையே நாம் நல்லிணக்கம், சமன் பாரபட்சம் என்கின்றோம். எதிர்காலத்திலும் தொடரும்.